ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் வீவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சமைக்கும் போது நீங்கள் செய்யும் இந்த சிறிய தவறுகள் தான் உணவில் உள்ள சத்துக்களை அளிக்கிறதாம் என்று தெரியுமா? அதை பற்றி பார்க்கலாம். இயற்கை உணவுகள் அனைத்துமே எப்பொழுதும் நமக்கு ஆரோக்கியத்தை வழங்குபவைதான். ஆனால் நாம் சமைக்கும் போதும் செய்யும் சில தவறுகளால் காய்கறிகளில் உள்ள பல முக்கியமான ஊட்டச்சத்துக்களை இழக்கிறோம். உணவை அதிக வெப்பத்தில் சமைப்பது, அதிக நீர் ஊற்றுவது, தவறான பொருட்களை சேர்ப்பது என சமைக்கும் போது நாம் செய்யும் தவறுகள் ஏராளம். இதனால் தான் பெரும்பாலான காய்கறிகளை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். இருப்பினும் சில காய்கறிகளை சமைக்காமல் சாப்பிட முடியாது. அந்த சூழ்நிலையில் ஆரோக்கியமாக சமைக்கும் முறையை கையாள வேண்டும். இந்த பதிவில் சமைக்கும் போது உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் வெளியேறாமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். காய்கறிகளை வெட்டிவிட்டு அதன்பின் கழுவும் முறையை பலரும் பின்பற்றுகிறார்கள். இது மிகவும் தவறாகும். எப்போதும் உணவை கழுவிவிட்டு அதன்பின் நறுக்குவதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். ஏனெனில் நறுக்கிவிட்டு கழுவும் போது நாம் பல ஊட்டச்சத்துக்களை இழக்கிறோம். சிறியதாக நறுக்காதீர்கள். காய்களை எப்போதும் மிகச்சிறிய துண்டுகளாக்கி போடாதீர்கள். ஏனெனில் சிறிய துண்டுகளாக நறுக்கி வைக்கும் போது காற்றுடன் அவை வினை புரிவதால் நாம் ஊட்டச்சத்துக்களை இழக்கிறோம். எனவே எப்போதும் காய்கறிகளை பெரிய துண்டாக நறுக்கி சமையுங்கள். எப்பொழுதும் குறைவான தண்ணீரில் சமைக்க பழகுங்கள். ஏனெனில் அதிக தண்ணீரில் சமைப்பது பல ஊட்டச்சத்துக்களை சிதைக்கிறது. எனவே குறைந்த நீரில் குறைவான வெப்பத்தில் சமைப்பது நல்லது. உணவை சூடு பண்ணுவது, உணவை சமைக்கும் போது அதிக வெப்பத்தில் சமைப்பது எப்படி தவறான, அதே போல அந்த உணவை மீண்டும் சூடுபடுத்துவது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களை மேலும் சிதைக்கும். வெட்டிய உடனேயே சமைக்க தொடங்கி விடுங்கள். ஏனெனில் நீங்கள் தாமதமாக சமைக்கும் போது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் காற்றில் வினைபுரிந்து அதனை இழக்க நேரிடும். மீதமான தண்ணீர், காய்கறிகள் மற்றும் அரிசியை சமைத்த பின்னர் மீதமிருக்கும் தண்ணீரை வீணாக்காதீர்கள். ஏனெனில் இந்த தண்ணீரில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். இந்த தண்ணீரை கொண்டு உணவை சமைப்பது உணவின் சுவையையும் ஊட்டச்சத்தையும் அதிகரிக்கும். பூமிக்கிலிருந்து கிடைக்கும் காய்கறிகளான உருளைக்கிழங்கு, கேரட், இஞ்சி போன்ற காய்கறிகளை எப்பொழுதும் தோலுடன் தான் வேக வைக்க வேண்டும். ஏனெனில் காய்கறிகளை தோலுடன் வேக வைக்கும் போது அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நீங்கள் இழக்க நேரிடாது. காய்கறிகளை சமைக்கும் போது அதில் பேக்கிங் சோடாவை சேர்க்காதீர்கள். இது காய்கறிகளின் நிறத்தை தக்க வைத்துக் கொள்ள உதவும். மேலும் சமையலின் செய்முறை வேகத்தையும் அதிகரிக்கும். ஆனால் இது காய்கறிகளில் உள்ள விட்டமின் சியை சிதைக்கும். சமைக்கும் போதும் அதிக நேரம் சமைக்கும் போதும் காய்கறிகளில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் சிதைகிறது. ஏனெனில் ஊட்டச்சத்துக்கள் மிகவும் மென்மையானவை. வெப்பம் அவற்றில் எளிதில் அழிந்துவிடும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.